ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துலேருந்து எல்லாருக்குமே அனைத்து நலமும் வளமும் கிடைக்க கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே நான் முதல் வேலையாக வந்து நம்ம பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் தான் வந்து கண்ணே முழிச்சுங்க. இப்படி செய்யும்போது அந்த வருஷம் முழுவதும் நமக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும்ட்டு பெரியவங்க சொல்வாங்க. இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சில விஷயங்கள் நடந்திருந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. அதே மாதிரியே நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வந்து எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக அமையணும்னுட்டு சந்தோஷத்தோட நான் வந்து குளிச்சு முடிச்சு கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்கிறதுக்கு போயிட்டேங்க. இன்னைக்கு நான்வெஜ் இல்லைங்க, வெறும் வெஜ் தான். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடகறி, வடை, தோசை, இட்லி, அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாங்காவும் வேப்பம்பூவும் போட்ட பச்சடிங்க. இன்றைக்கி கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும், ஏன்னா அதில் வந்து இனிப்பு, உப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்புன்ட்டு அறுசுவையும் இருக்குங்க. இந்த அறுசுவையில் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அந்த இனிப்பு தாங்க எடுத்துகிட்டு போது. இது என்ன நமக்கு உணர்த்துதுன்னா, நம்ம வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம அன்பால அழகா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகும்போது இந்த பச்சடி எப்படி ருசிக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ருசிக்குங்க. இப்படியே பேசிக்கிட்டு உங்ககிட்ட நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க தோணுச்சு, அது வந்து போன வருஷம் வந்து எவ்வளவு வந்து ஒருத்தரோட பொய்யான கண்ணீருக்கும் அவங்களோட பொய்யான வார்த்தைகளுக்கும் நான் ஏமாந்து போயிருக்கேன் அப்படின்றத நான் நினைச்சு ரியலைஸ் பண்ணும்போது எனக்கே கஷ்டமா ஆயிடுச்சுங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு முறை ஏமாறலாம், ரெண்டு முறை ஏமாறலாம், அடிக்கடிக்கு இதே மாதிரி ஏமாந்து என்ன செமல.